இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌனராகம் எபிசோடில் வந்து நம்ம ஸ்ருதியுடைய பீக்கான நாடகம்லாம் போட்டு தருணை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க. முக்கியமாக விஸ்வநாதன் வந்துட்டு வீடியோ எடுத்ததுனால அந்த வீடியோ மூலம் வந்து சக்தி தான் வந்து ஸ்ருதியை தள்ளிவிட்ட மாதிரி வந்து அதில் காட்சி அப்படி தான் தெரியுது. அதையும் வந்து தருண் நம்பிட்டார். இனி நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்ருதியோட ட்ராமா. ஸ்ருதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தருண்கிட்ட வந்துட்டு என் கூடவே இருங்க, நமக்கு வந்து குழந்தை இருக்கணும், அது பண்ணும் இது பண்ணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த என் கனவு எல்லாம் போச்சு, அட்லீஸ்ட் நீங்களாவது எங்கள் கூடவே இருங்க, நீங்கள் என் கூட இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம வேறு குழந்தை கூட பெற்றுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக தருணை வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி பயங்கர டைலாக்ஸ்லாம் பேசி அவங்கள வந்துட்டு பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ண போகிறாங்க. முக்கியமாக சக்தி தான் இதுக்கெல்லாம் காரணம். அவளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாமல் அதனால தான் இவ இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தருணை வந்து வருண் சக்திக்கு எதிராக வந்துட்டு மாற்றுறாங்க. இந்த பக்கம் வருண் வந்துட்டு நீ எனக்கு வந்து உன் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சக்தி வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயுமே புலம்புறது வந்து நிறுத்த போகிறது இல்லை. இதில் வந்து மனோகருக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் வெளியில் அதை காமிச்சிக்கவும் இல்லை. கார்த்திக்கு அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த விஷயம் தெரிய வரப்போது ஸ்ருதிக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காதம்பரி வேற வர போய் கார்த்திக்கிட்ட வந்து கத்த போகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு தான் வந்துட்டு என் பொண்ணோட கர்ப்பத்தை கழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.